சகோதரர் ஜே சான் ஜெபதுரை அவர்கள் எழுதிய வாக்குத்தத்தங்கள் 1000 என்ற புத்தகத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை வாசிக்க கேட்போம். இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரமாக்குவதற்கும் வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு தேவனை துதிப்பதற்கும் இவை நமக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசையா 41:10. பலங்கொண்ட திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9-17. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உபாகமம் 7:21. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்போஸ்தலர் 18:9-10. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமும் 31:8. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசையா 54:10. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:11. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20. ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆதியாகமும் 22:17. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமும் 12:2-3. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமும் 28:6. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எசேக்கியேல் 34:26. நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். மல்கியா 3:10. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128:5-6. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளி நீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 1:17:27. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். சங்கீதம் 28:9. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்.
இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 வசனம். அரணானவர் தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவரின் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். 2 சாமுவேல் 22:33 வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். 1:7 வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12 வசனம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஏசாயா 33:16 வசனம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ஏசாயா 26:1 வசனம். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். சங்கீதம் 31:4 வசனம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். நீதிமொழிகள் 10:29 வசனம். நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். எரேமியா 6:27 வசனம். மந்தையின் துருகமே, சீயோன் குமார்த்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமார்த்தியின் இடத்தில் வரும். மீகா 4:8 வசனம். என் அரணாகிய தேவன் நீர், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும். சங்கீதம் 43:2 வசனம். பெலனானவர், என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. சங்கீதம் 18:32 வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29 வசனம். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். சங்கீதம் 18:39 வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதம் 28:7 வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11 வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1 வசனம். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். சங்கீதம் 59:17 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31 வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆபக்குக் 3:19 வசனம். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். எபிரேயர் 11:34 வசனம். கேடகமானவர், நீ பயப்படாதே,
நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனம். நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உபாகமும் 33 அதிகாரம் 29 வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 வசனம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 36 வசனம். நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். சங்கீதம் 3:3 வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். சங்கீதம் 5:12 வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. சங்கீதம் 28:7 வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சங்கீதம் 84:11 வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். சங்கீதம் 91:4 வசனம். பொல்லாங்க நீயும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எபேசியர் 6:16 வசனம். கண்மலையானவர், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். சங்கீதம் 18:2 வசனம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். சங்கீதம் 31:3 வசனம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். சங்கீதம் 71:3 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய குடாரத்தில் மறைத்து, என்னை தமது குடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5 வசனம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாது உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். சங்கீதம் 61:2 வசனம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். சங்கீதம் 71:3 வசனம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. சங்கீதம் 62:7 வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 81:16 வசனம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏசாயா 33:16 வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 10:4 வசனம். அடைக்கலமானவர்,
தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். சங்கீதம் 46:1. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். சங்கீதம் 90:1. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர். சங்கீதம் 142:5. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர். ஏசையா 25:4. அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். உபாகமம் 33:27. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. சங்கீதம் 62:7. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். சங்கீதம் 59:16. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:9-10. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26. அதிசயம் செய்கிறவர், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். யாத்திராகமம் 34:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். சங்கீதம் 40:5. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். சங்கீதம் 72:18. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். சங்கீதம் 77:11. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். சங்கீதம் 77:14. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்த வான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். சங்கீதம் 89:5. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. சங்கீதம் 98:1. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். சங்கீதம் 78:4. அறிவு தருவார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து
அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். நீதிமொழிகள் 2:10. அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். நீதிமொழிகள் 5:2. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். நீதிமொழிகள் 8:12. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. சங்கீதம் 147:5. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பிரசங்கி 2:26. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11:2. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஏசாயா 11:9. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. அனுக்கிரகம் அனுகூலம். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆதியாகமம் 33:11. அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். ஏசாயா 49:8. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பிரசங்கி 3:13. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பிரசங்கி 5:19. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின் படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ரோமர் 15:6. தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். அப்போஸ்தலர் 26:22. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். சங்கீதம் 86:17. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். சங்கீதம் 119:17. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமும் ஆன கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 16:9. சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். 2 கொரிந்தியர் 13:8.